குடியதன் உரு புமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன்ன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வடி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதியுகம் வழங்கும் ராசிபல நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷயர். சில முக்கியமான சில இந்த வீட்டுக்கு முன்னாடி ஓம், அதே மாதிரி பார்த்தோன்னா ஸ்வஸ்திக் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய பாசிட்டிவாக இருக்குமா சார்? ஏன்னா நிறைய இடங்களில் நிறைய வீடுகளில் நான் பார்க்குறேன். அதை பற்றி இன்றைக்கி ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேற்று நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, என் கணித ரீதியாக என் மூன்றுக்கு உரிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா குரு பகவான். சரி, இன்றைக்கி நேற்று என் மூணுக்கு சொன்னால், இப்போது என் ஆறுக்கு உண்டான கிரகம் என்ன, என் ஆறுக்கு உண்டான கிரகம் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. நிறையா விஷயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு குழப்பம் இருக்கும்பொழுது இந்த காரியத்தை யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அது சக்ஸஸ் ஆகுது. குழப்பத்தோடு முடிவெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பெருசாக தெரியாது. இந்த உதாரணமாக ஒரு இடத்துல ஒரு மாஸ்டர்ஸ்கிட்ட ஒரு பையன் போய் கேட்டிருக்கா, சார் எனக்கு வந்து படிக்கவே முடியல, படிக்கவே முடியல, எனக்கு என்னமோ தெரில, என்னால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்து, குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரில, என்ன பண்ணுறேன்னு தெரில. அவர் கொடுத்த எக்ஸ்பிரிமெண்ட் ரொம்ப விசேஷமாக இருந்து, போய் ரெண்டு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வா, அந்த வாட்டர் கேன் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போது சரின்னு சொல்லிவிட்டு அந்த வாட்டர் கேனை கட்டு வந்தார். ஒரு பாட்டிலில் போய் தண்ணி நிரப்பிட்டு வா, இன்னொரு பாட்டிலையும் தண்ணி முக்காவாசி முக்காவாசி நிரப்பிட்டு வான்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டிலையும் கொடுக்க, ரெண்டு பாட்டிலையும் முக்காவாசி முக்காவாசி கொண்டு கொடுத்தார். கொடுத்தவொடனே அவர் கேட்டார், ரெண்டு பாட்டிலில் அவரோட விரலை நீட்டி, எனக்கு கை தெரியுது, என்னோடய விரல் தெரியுதான்னு கேட்குறார். அந்த பையன் சொல்கிறான், ஆமாம் சார் தெரியுது, இந்த விரல் இந்த விரலும் தெரியுது. லேசாக கொஞ்சம் போய் மண் எடுத்துகிட்டு வந்தார். அந்த மண் எடுத்துகிட்டு உள்ளே போட்டு நல்ல அதை குழிக்க வச்சு, இப்போ என்னோடய விரல் தெரியுதான்னு கேட்டார். அவர் சொன்னார், இல்லை தெரியவே இல்லை சார், இந்த பாட்டிலில் ஆ தெரியுது, இப்போ இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னு. நிறைய யோசிக்க, நிறையா தூசிப்பட, நிறையா சிந்தனை இருக்க, நிறையா கவலைப்பட, உன் மனசு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, உனக்குள்ளே எந்த ஒரு விஷயமும் வெளிப்படையாக இருக்காது. நீ நிறையா யோசிக்க தோணும், இருக்கிறது மறக்க தோணும், புதிய விஷயங்கள் ஞாபகிக்க தோணும். அப்போது உன்னுடைய படிப்பை பற்றிய சிந்தனைகள் உனக்குள்ளே இருக்காது. நீ இப்படி இருக்க விரும்புகிறையே, இப்படி இருக்க விரும்புகிறையே, இந்த தண்ணியை குடிப்பியே, இந்த தண்ணியை குடிப்பியான்னு கேட்டார். நான் இந்த தண்ணியை தான் குடிப்பேன், அப்போ மனசை மட்டும் ஏன் அப்படி வச்சுருக்கேன்னு கேட்டார். அந்த பையனுக்கு ஒரு பெரிய தெளிவு ஏற்பட்டது. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும், கவலையை மட்டும் சிந்திச்சுட்டு இருப்போம். மற்றவங்களுக்கு உங்களுக்கு கவலையை கொடுத்து அடுத்த வேலை உங்களுக்கு நகர முடியாதுன்னு அழகாக தெரியும். அவங்க கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை பெருசாக நீங்கள் நினைக்காதீங்க. மனசுக்குள்ளே இருக்க கவலையை போக்குங்க, வெற்றி நிச்சயம் வரும். நம்ம கிளாரிட்டியான அந்த தண்ணி மாதிரி நம்ம மனசும் தெளிவானது. அப்படி தான் இந்த இறைவன் இந்த உலகத்தில் நம்மளை படைச்சிருக்கார். ஏன் போகும்பொழுது மட்டும் இந்த விதமான கவலைகளை கொண்டு போனோம், கிடையவே கிடையாது. மனசை தெளிவாக்கும், சுத்தமாக வைப்போம். உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, நிறையா பேர்த்துக்கும் சரி, இது ஒரு பெரிய ஒரு படிப்பணியாக இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி, ஒரு பெரிய பயனுள்ளதான சில தகவல்கள் நம்ம கொடுத்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 30/12/2020 சார்வரி வருஷம், மார்கழி மாதம், 15ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. மாலை 7:50 வரை பின்பு புனர்பூசம். இன்றைய திதி பௌர்ணமி. காலை 9:18 வரை பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம். கேட்டை மூலம் விருச்சிகராசி தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. நடராஜர் அபிஷேகம் நேற்று, இன்று, இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 9:18 வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி இருந்துட்டு இருக்கு. ஆக சிவாலயங்கள், உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் நேற்றும் இன்றைய தினமும் இருந்துட்டு இருக்கு. இந்த ஆருத்ர அபிஷேக, ஆருத்ரா தரிசனம், ஆருத்ரா அலங்காரம் போன்ற மூன்று விஷயங்கள் நடக்கும். சிதம்பர ரகசிய பூஜை போன்ற பூஜைகள்லாம் நேற்றைய தினத்தில் ரொம்ப சிறப்பாக சில இடங்களில் விசேஷகரமாக சிவபெருமானுக்கு வழிபாடுகள்லாம் நடந்திருக்கக்கூடியதாக இருக்கும். நேற்றும் இன்றும் ஆக இன்றைக்கி காலையில் 9:18 வரைக்கும் விட்டுறவே விட்டுறாங்க. போய் ஏதாவது நேற்று போக முடியலன்னா உடனே சிவாலயங்களுக்கு போய் வழிபடுறது ரொம்ப விசேஷகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவன்யனை ஆட்கொண்டு அழித்திடுவாகில் அவந்தனையான் பவனினும் நாமம் பிடித்து திருந்து பண்ணால் அழைத்து ஒளியான் என்று எதிர்படுமே சிவமே.
அந்த நாமம் வேற யாருக்கு வச்சாலும் சூட் ஆகாது. ஏன்னா பரமேஸ்வரருக்கே உரிய அற்புதமான நாமம் அந்த நாமம். அந்த எம்பிரானை பார்த்து தரிசனம் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இன்று காலை 9:18 வரைக்கும் பௌர்ணமி இருக்கக்கூடிய இந்த சமயம் திருவாதிர நட்சத்திரத்தோட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா. சரி, நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பத்தி பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, சில விஷயங்கள் பார்த்துட்டா நிதானமா செய்தாலும் நிச்சயமா சக்சஸ் பண்ணிடுவேன். எல்லா காரியங்கள்லயும் பார்த்துட்டா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்ன்ற தோணும். ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. இந்த தினத்துல சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் குடும்பம் சம்பந்தமாக பண சம்பந்தமான சில யோசனைகள்லாம் இருக்கும். நிறைய சேமிக்கணுங்கிற எண்ணம் வரும். திடீர் சேமிப்பு, திடீர் பண வரவுகள் வரும். அதே சமயத்தில் கேமரா சம்பந்தமாக, அதே மாதிரி டைரக்டராக இருந்துருக்குறவா, ப்ரொடியூசராக இருந்துருக்குறவா, கொரியோகிராஃபராக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி டிவி ஷோஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, மெஜிஷியனாக இருந்துருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களை, லாபங்கள் கூடக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறுவீங்க. இன்னைக்கு போய் பழையதை கொடுத்து புதுசாக வாங்கணும். தங்கம், வெள்ளி, மூக்குத்தி, கம்மல், அதே மாதிரி கொலுசு, பிரேஸ்லெட்டு, இந்த மாதிரி வாங்கிக்கணும். மோதிரம் வாங்கிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வாங்கணும். பழசை கொடுத்து புதுசாக வாங்கணும். குழந்தைக்கு எதாவது வாங்கணுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் பார்த்துட்டுனா பணத்தை இழந்தவாளுக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள். மனசுலேயே ஒரு திடகாத்திரம் தோணும் இன்றைய தினத்தில். ஏதேனும் ஒரு 10 விஷயத்துக்காக நீங்கள் எழுதி போட்டிருந்தீர்கள், ஒரு பிரச்சனைக்காக, ஒரு ஊருக்காக, உங்கள் வீட்டுக்காக, வழக்குக்காக, இந்த மாதிரி பிராபலங்களுக்காக நீங்கள் எதாவது எழுதி போட்டிருந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அரசாங்க மத்தியில் உங்களுக்கு கேட்டு அதற்குண்டான குறைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியும். அதே சமயத்தில் பண சம்பந்தமான மருத்துவ நீடுக்காக இருந்துருக்கிறவாளுக்கு நிச்சயம் கிடைக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, அப்பப்போ பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பெரிய தங்கத்தையோ ஒரு பொக்கிஷியத்தையோ கொடுத்தா பதட்டமும் பயமும் தானாக வரும். முதல்ல ரகசியமாக வச்சுக்கணும். ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் பயம். இந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து அந்த சின்ன அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். யோசிச்சிங்களா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கும். ஆக ஏன்னா அன்றைக்கி ஸ்வய நட்சத்திரம் வந்தால் விரயமும் சேர்ந்துருக்கும், லாபமும் சேர்ந்து ரெண்டுமே இருந்துட்டு இருக்கக்கூடியதாக. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஓடாது. இப்படி யோசனைகள் தோணும், அந்த காரியம் நடக்காமல் இருந்துட்டுருக்கும். மத்தியானத்துக்கு மேலே அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சா சார் இன்னுமா கஷ்டம் அப்படின்னு கேட்டவளுக்கு கவலைப்பட வேண்டாம். நிச்சயம் காரியம் வெற்றியாகும். சில போதனைகள் சோதனைகள் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டானதையும் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்களில் நமக்கு பார்த்துட்டுனா யதார்த்தமாக பேசுவா தப்பாக நினைப்போம். எந்த இடத்துலேருந்து பார்வை பார்க்கலோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது தெரியும் இல்லையா. உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா ஒரு படத்தில் இடது பக்கத்துலேருந்து அந்த படத்தை பார்த்தா கண்ணு மட்டும்தான் தெரியுது, முகம் மட்டும்தான் தெரியுது, வலது பக்கம் இருக்க கண்ணு தெரியல. வலது பக்கத்துலேருந்து பார்த்தா வலதுடைய கண்ணு தான் தெரியுது. இந்த மாதிரி எந்த இடத்துலேருந்து அவங்க அந்த சூழ்நிலையை நின்று பார்க்குறாங்க, யோசிக்கிறாங்கங்கிறத விதத்தை பொறுத்திருக்கு. அதை மாதிரி உங்கள் கூட பேசுகிறவா பழகிறவா எந்த மாதிரி அதை எடுத்துக்கிறா, உங்கள்கிட்ட பேச்சு திறமை, செயல் திறமை, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற திறமை ஏராளம். பிறர் பார்த்து வியந்தது ஏராளம். நீங்கள் சிரித்து நகைச்சுவையாக பேசி பல விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி திருப்பியும் அந்த மாதிரி இருங்க, உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ்னஸ் வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, ராகுகால வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, வரவுகள் கூடக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிப்பேன். அதே சமயத்தில் தொழில் ரீதியான எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பெர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். பட்டு தறி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யத்தை இருக்கும். உட்காந்த எந்த காரியம் நடக்காது, எந்திரிச்சு செயல்படணும் சார். இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வரணுன்ற எதிர்பார்ப்பு, டெய்லரிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் ஆர்டர்கள் கூடி வரும். அனுகூல்யம் தரும். கேட்டரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, அப்பப்போ லாப நஷ்டம் லாப நஷ்டம் சேர்ந்து சேர்ந்துருக்கும். பா, என்னாவது சம்பாதிச்சா விரயமாயிருக்கு அப்படின்னு யோசனை.
ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் தான், ஆனால் கவலைப்பட வேண்டாம், ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரும். கடை புதுசாக ஆரம்பிச்சுருவாள், பெரிய ஹோப்போடு ஆரம்பிச்சுருக்குவாளுக்கு, அதே ஹோப்போட சேர்ந்து விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். பிள்ளையாரை வேண்டிட்டு ஒரு காணிக்கை எடுத்து வச்சு ஆரம்பி, நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகின்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான வழிபாடு பிள்ளையார் வழிபாடு. அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம். துளாராசி என்பவர்களே, பெரும் முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். கொஞ்சம் அப்பப்போ சோதிக்கும் அர்த்தாஷ்டம சனினால. ஒன்பதாம் இட பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க, அந்த பிரயாணத்திலே தடங்களை பற்றி சிந்திப்பேன், அந்த பிரயாணத்தில் லாபம் நஷ்டம் ரெண்டையும் பற்றி யோசிப்பேன். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் என்னென்ன பண்ணும், பணம் என்ன பண்ணும், பதவி என்ன பண்ணும், இந்த மாதிரி பலவிதமான பேச்சுக்கள் பலவிதமான சிந்தனைகள் இன்றைக்கி தோணும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சில பேர் பார்த்தோன்னா செடி வளர்ப்பான், இன்றைக்கி ஒரு பத்து செடி வாங்கிட்டு வரணும், ஒரு பத்து விதை வாங்கிட்டு வரணும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை இட சம்பந்தமான விற்பனை பேச்சுக்கள், பாப்பாப்பா சார் ஒரு ரூபா ரெண்டு ரூபால இல்லை பல கோடியை பேசணும் சார், காரியம் மட்டும் ஆனால் போதும், இப்படி நிறையா பேர் சொல்லுவாங்க. அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ரொம்ப ஆரோக்கியம் ஊக்கமா, நமக்கு தெரிஞ்ச கலை பத்து பேருக்கு தெரியட்டுமே அப்படின்னு சொல்லி தருவேன், இதுதானா அப்படின்னு மற்றவா சொல்லிப்பான். சார் இது சொல்லியே தந்திருக்க வேண்டாம், பார்த்தியா எனக்கு வேணும், என்ன சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பான். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்க வாழ்க்கை அப்படி, என் குழந்தை இதை படிக்கணும்னு நினச்சா பார்த்தா இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கானே, கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, கபடியில் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, கொக்கோவில் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, செஸ் பிளேயர், சங்கீதம் நல்லா பாடுறா, மியூசிக் நல்லா பாடுறா, இன்றைக்கி அந்தந்த திறமை கொண்டவா எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த திறமைகள் இருக்கும். முடிவு நம்ம எடுக்கிறத விட அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை மாறுங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு. ஆனால் இன்றைக்கி கேட்ட நட்சத்திரத்துக்கு புதிய முயற்சிகள் தவிர்த்துக்கணும், பிரயாணத்தையும் தவிர்த்துக்கணும். இன்றைக்கி அதிர்ஷ்டமான எண் நான்கு நிலம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. திருமண காரியங்கள்லாம் கைகூடு, பொண்ணு பார்க்கறது பையன் பார்க்கறது, அதே சமயத்தில் காரிய சக்ஸஸ் ஆகிறது, ஒரு தொழிலுக்காக மற்றவாட்ட பேசுறது, இந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் இன்றைய தினத்தில் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சிறு சிறு முயற்சிகள் சிறு சிறு முடிவுகள் இருந்தால் அது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். யாராவது ஏதாவது வம்பு பேசுகிறா அவங்கள பற்றி பேச காதலே வாங்க. இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு துணை நிற்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறோம், ஜெராக்ஸ் ஷாப் வச்சுட்டு இருக்கோம், ஸ்கேன் சென்டர் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் கிளினிக் வச்சுருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கோம். அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்கள், வெற்றி மீது வெற்றி வந்து என்ன செய்ய, அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் முன்னே சேருங்கிற மாதிரி. வெற்றி வரும், கவலையே படாதீங்க. அதுக்கு மனைவிக்கு கணவர், கணவருக்கு மனைவி, குழந்தை, ஒரு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அப்பா வந்து பார்த்துட்டுலாம், ஒரு பையன் பிறந்துட்டான், ஒரு பொண்ணு பிறந்துட்டான் அப்படின்னு ஒன்று ஒரு வெறி அவளுக்கு, எப்படியாவது சம்பாதிச்சாவனா, அந்த யாரும் உந்துகோள் கொடுக்கல, ஆனால் தனக்குள்ள ஒரு ஒரு ஸ்புடம் போட்டுக்கிட்டார். அது மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு ஸ்புடம் போட்டுக்கும், அது சக்ஸஸ் ஆகிடும். இந்த மாதிரி வேலைக்காக தொழிலுக்காக நினச்சி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் உங்களுக்காக. நீங்கள் இருக்கிறத விட என்னோடய அம்மா அப்பா எதிர்பார்க்குறா, அவளுக்காக ஒரு செய்வோமே அப்படின்னு நினச்சி பாருங்கள், நிச்சயம் நல்ல சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி அன்பர்கள், கும்பராசி நேயர்களே, சுகமான சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகள் அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கள், சின்ன 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 விஷயம் டென்ஷன் ஆகும், அதெல்லாம் பார்த்து சரி பண்ணும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில சில விஷயங்கள்லாம் மனசில் தோணும், அது சக்ஸஸாக இருக்கும். யாட்டியாவது ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கவாள்கிட்ட பேசணும், மனசில் இருக்கிறதுலாம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் சொல்லுவேன், காரியமும் சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. இதனால் பல வர்ண நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு.
மீனராசி அன்பர்களே உற்சாகமான நாள் பல்வேறு விஷயங்கள்லாம் அற்புதமா நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு நல்ல லாபர்களை சந்திப்பீங்க இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு ஒரு புதிய நாள் பிறந்த அப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்றைய நாள் சந்திப்பேன் பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதை அழகாக ஃபேஸ் பண்ணுவீங்க புதிய விஷயத்தை கற்றுப்பேன் அதை அழகாக மற்ற வாழ்க்கை எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஏற்படும் நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது டென்ஷனாக இருக்கும்பொழுது யாராவது பேசினா கோவப்படுவார் கொஞ்சம் நேரத்தில் அது சால்வ் ஆகும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு காளி வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலங்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் அதாவது வீட்டுக்கு முன்னாடி சிம்பிள் சொன்னேன் எந்தெந்த சிம்பிள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓம் பிரணவ மந்திரம் ஓம் போட்டு இது சம்ஸ்கிருதத்தில் ஓம் தமிழில் ஓம் வேல் வச்சுக்கிறது திரிசூலம் வச்சுக்கிறது வீட்டுக்கு முன்னாடி கஜ யானை யானை முகத்தை வச்சுக்கிறது கேரளாவில் பார்த்துட்டோம்னா பல இடங்களில் பார்த்துக்கா யானையோட முகம் வச்சுருப்பாங்க குதிரை கருப்பராய சுவாமிக்கு முனீஸ்வரருக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு வாகனம் மயில் நிறைய கேட்டில் பார்த்துருப்பேன் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவா மயிலை சிம்பிளாக வச்சுருப்பான் பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேர் அதை பண்ணிகிட்டு இருப்பேன் மயூர் ஆற்ற ட்ரெஸ் போட்டு மயூரன் அப்படி சுவாமியுடைய பேர் வச்சுருப்பான் அடுத்தது நந்தி ஸ்வஸ்திக் நட்சத்திரம் ஸ்டார் முருகப்பெருமானை குறிக்கக்கூடியது இப்படி ஒவ்வொரு சிம்பிள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த சிம்பிளுக்கு இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பெரிய விஷயத்தை கொடுக்கும் இதை பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதவுகள் வாரா வாரம் எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை நாள் சந்தனத்தில் அழகாக அதை வரைஞ்சிக்கலாம் அதில் சந்தன குங்குமம் இட்டு வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அழகாக புரியும் இது எப்படி சார் ஒரு பாசிட்டிவாக வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறவாளுக்கு பாலாலயம் பண்ணும்போது சுவாமியை வந்து கண்ணாடி கட்டையில் அழகாக வரைஞ்சி வச்சுருப்பா நீங்கள் பார்த்தலன்னா தெரியும் அதில் ஆவாகனம் பண்ணுவான் பார்த்துருக்கேலா வரைஞ்சி வச்சுருப்பான் அதில் ஆவாகனம் பண்ணுவான் அந்த மூர்த்தியை வந்து அதில் வரைஞ்சி வச்சு ஆவாகனம் பண்ணுவான் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கந்த சஷ்டி போன்ற விசேஷ உற்சவங்களில் என் திருப்பதிலையும் எடுத்துக்கோங்க அந்த உற்சவ காலகட்டத்தில் வேல் மயில் அது முருகர் கோயிலாக இருந்தால் அது என்ன உற்சவமோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு வெள்ள துணியில் மஞ்சளை போட்டு காடா துணியில் மஞ்சளை போட்டு அழகாக வரைஞ்சி அதுக்கப்புறம் கொடி மரத்தில் ஏற்றுவாங்க அது என்ன விசேஷம்ன்றதை காண்பிக்கிறது கொடி மரத்தில் ஏற்றுவாங்க கொடிமரை ஏற்றுறது அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா அந்த உற்சவம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடி மரத்துலேருந்து அதை இறக்குவாங்க அப்போது ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம் வெற்றி பெறத்துக்காக கொடிமரம் ஏற்றுறாங்க அந்த உற்சவங்களை அந்த கிராமப்புறம் முழுக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இல்லையா அதே போன்று இந்த ஸ்வஸ்திக் இது போன்ற காரியம் பார்த்தீங்கன்னா குட் சிம்பிள் இந்த சிம்பிள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நிறைய பேர் காரில் வச்சுருப்பீங்க வீட்டுக்கு முன்னாடி மாட்டியிருப்பீங்க நிறைய நபர்கள் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி குட் சிம்பிள் அவங்ககிட்ட இருந்து ஜோப்பில் வச்சுட்டா எழுதி வச்சுட்டா ரொம்ப சந்தோஷம் மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் சின்ன சின்ன பரிகாரம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வகுப்புகளாக கொண்டு வந்திருக்கோம் அதை பற்றிய சில ரகசியங்கள் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நம்ம பார்க்க போகிறோம் 7397394829 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி இந்த கிளாஸஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கோங்க ஃப்ரீ கிளாஸ் இருக்குது மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சார் மகேஷ் வேல்வேல் முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு ரோகன் நன்றி